சென்னை அடுத்த புழல் ராம் நகரில் தனியார் குடோனில் பதுக்க வைக்கப்பட்டிருந்த 55 டன் ரேஷன் அரிசியை காவல்துறையினர் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் செந்தில். செந்தில், தற்போது ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் குடோன் உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? விவரங்கள் என்ன? சென்னை புழல் பகுதியில் தனியார் குடோனில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 55 டன் ரேஷன் அரிசியை சிவில் சப்ளை சிஐடி போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இந்த அரிசி கடத்தல் கும்பலைச் சேர்ந்த தலைவன் உள்ளிட்டோரை தற்போது போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். சென்னை புழல் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள தனியார் குடோன்களில் ரேஷன் அரிசியை பதுக்கி வைத்து ஆந்திராவுக்கு கடத்த இருப்பதாக சிவில் சப்ளை சிஐடி டிஜிபி ஆபாஸ்குமாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அவரது உத்தரவின் பேரில் எஸ்பி கீதா, டிஎஸ்பி நாகராஜன், இன்ஸ்பெக்டர் சுந்தராம்பாள் தலைமையிலான போலீசார் மற்றும் தமிழக அரசின் உணவு பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் புழல் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள தனியார் குடோன்களில் தீவிர சோதனை மேற்கொண்டனர். இந்த நிலையில் புழல் ராம்நகர் பகுதியில் ஒரு தனியார் குடோனில் ரேஷன் அரிசி பதுக்கி வைத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த குடோனில் ஒரு லாரியில் மூட்டை மூட்டையாக அரிசி ஏற்றப்பட்டு தயார் நிலையில் நின்று கொண்டிருந்தது. மேலும் குடோனின் உள்பகுதியிலும் அரிசி மூட்டைகள் மூட்டை மூட்டையாக இருந்தன. மொத்தம் அந்த குடோனில் இருந்த 55 டன் ரேஷன் அரிசியை சிவில் சப்ளை சிஐடி போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இது மட்டுமின்றி இந்த அரிசி கடத்தல் கும்பல் தலைவன் ஜோஸ்வா என்பவரையும் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இவர்கள் புழல் சுற்றுவட்டார பகுதிகளில் பொதுமக்களிடமிருந்து ரேஷன் அரிசியை குறைந்த விலைக்கு வாங்கி இந்த குடோனில் பதுக்கி வைத்து பின்னர் வாகனங்கள் மூலம் ஆந்திராவுக்கு கடத்தி சென்று அதிக விலைக்கு விற்க திட்டமிட்டிருந்தது தெரிய வந்தது. தற்போது போலீசார் 55 டன் அரிசியை பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இந்த குடோன் உரிமையாளர் யார் என்பது குறித்தும் அதே போல இந்த அரிசி கடத்தல் கும்பல் தலைவன் ஜோஸ்வாவுக்கும் குடோன் உரிமையாளருக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்பது குறித்தும் தற்போது சிவில் சப்ளை சிஐடி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.